அனைவரும் விரும்பும் நல்ல கதை ஆயிரத்தோரு இரவு கதை போதுமா சீமாதேவ் லீமாதேவ் போதும் அளவிற்கு மேலேயே இப்போது கொடுத்து விட்டேன் காற்று சூறாவளி புயல் மின்னல் இடிகள் நேர்ந்தால் பொறுத்துக் கொள்ளும் அளவிற்கு சக்தியை தந்திருக்கிறேன் உங்கள் உடம்புக்கு நெருப்பாகலாம் நீங்கள் அது உங்களை எரிக்காது மடிய வைப்பீர்கள் மடிய மாட்டீர்கள் ஆம் இருவரும் எந்த உருவமும் எடுத்துக்கொள்ள முடியும் தாக்கப்பட்டு நீங்கள் ரத்தம் சிந்தினால் பல்கி பெருகி பல நூறு பேராக திரும்பி வருவீர்கள் ஆனால் உங்களுக்கு வரும் ஆபத்து அந்த அருள் பெற்ற திருவாளால் வரும்படி நடந்து கொள்ளாதீர்கள் நடந்து கொண்டால் உங்களுக்கு மரணம்தான் திரும்ப உயிர் பெறவே முடியாது வாழ்வதே எங்கள் ஆசை அருள் திருவாள் எங்கள் தலைவெட்டும் அளவுக்கு நடந்து கொள்ள மாட்டோம் எப்படியும் அந்த வாளையும் மாயலோக இளவரசியையும் முன்முன் காணிக்கையாக்குவேன் நான் நினைத்ததை நடத்தி காட்டுவேன் கடிக்க வந்த பாம்பு கடிக்காமல் இருக்குமா போதும் எதுவரை ஏழு நாள் பொழுதில் இன்னும் ஏழு நாளில் முடியும் அமீரா இன்னும் ஏழு நாளில் முடியும் அப்படி செய்து முடிக்க வேண்டும் பாதுகாப்பு தொண்டர்களை சென்று முடித்துவிட்டு வந்து சொல்லுங்கள் செல்வோம் செய்து முடிப்போம் ராணி ஹமீரா அதிர்ஷ்ட முன்பக்கம் வெற்றி வாய்ப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது வாய்ப்புகள் வலிமிக்கதாக இருக்கிறது கண்கள் கூசும்படி வாயை மூடு முட்ட கேள் ராணி ஹமீரா முதல் முத்தை கைப்பற்றிக் கொண்டு வருவதற்கு இன்னும் எட்டு நாட்கள் தான் பாக்கி இருக்கிறது எட்டு நாள் முடிவதற்குள் ஏழாவது நாள் தாலிபை ஹைவானை இப்ளீஸ் பசியார சாப்பிட போகிறது எப்போது எது நடக்கும் என்று யார் சொல்ல முடியும் இந்த முறை அவனை காப்பாற்ற முடியாது சரியாக சொன்னாய் மாமையரை ஆண்டையே தாலிப் மடியத்தான் போகிறார் முதல் முத்து இரண்டாவது மூன்றாவது எதுவுமே கிடைக்க போவதில்லை அந்த தையவா சிரித்து போய் விடுவாள் ஒன்றுமில்லாமல் ஒளிந்து போவாள் மடிந்து விடுவாள் ஆம் என் வெற்றி மகிழ்ச்சிக்கு இன்னும் எட்டு நாள் தான் இருக்கிறது இன்னும் எட்டு நாள் தான் இன்னும் எட்டு நாள் தான் இருக்கிறது அம்மி ஹுசூர் அப்பா ஹுசூர் எப்படி தப்புவது என் வாழ்வு முடிந்து விடுமா அப்பா ஹுசூர் இல்லை மகளே இல்லை தளர்ந்து விடாதே தைரியத்தை கைவிடாதே அல்லாவின் மீது நம்பிக்கையோடு இரு அல்லா நிச்சயம் நமக்கு கருணை காட்டுவார் நிச்சயம் கருணை காட்டுவார் ஆனால் அப்பா ஹுசூர் அம்மி ஹுசூர் முதல் முத்தை எடுத்து வர இன்னும் எட்டு நாள் தானே இருக்கிறது என்ன நடக்கும் அம்மி ஹுசூர் முதல் முத்து கிடைக்குமா கிடைக்காதா சொல்லுங்கள் கிடைக்குமா அம்மி ஹுசூர் முதல் முத்து கிடைக்குமா கிடைக்காதா
நிச்சயம் கிடைக்கும். என் செல்வ மகளை தையபா, தைரியமா இரு, நம்பிக்கை இழக்காதே, பொறுமையாயிரு, அல்லாவை நம்பு, அல்லா நல்லதே செய்வார், அல்லா தாலிபை காப்பாற்றுவார், அல்லா தாலிபின் முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருப்பார். சரி அம்மி உசூர், என் தாலிப் எங்க இருக்கிறார்? எந்த விவரமும் தெரியவில்லையே. இப்படி இருந்தால் என்ன தோன்றும்? நான் துடிப்பது அந்த தாலிபுக்கு தெரியத்தான் வேண்டும். தெரியவில்லையே, தெரியவில்லையே அவரை பற்றி, அவரை பற்றி. நான் எப்படியாவது தாலிபை பார்க்க வேண்டும். பார்ப்பதற்கு வழி கிடைக்குமா? பதில் சொல்லுங்கள் என் கேள்விக்கு, சொல்லுங்கள். என்னை தாலிபிடம் கொண்டு செல்லுங்கள். அம்மே உசூர், அம்மா உசூர், என் மனம் துடிக்கிறது. மீண்டும் தாலிபை சந்திப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு வரவில்லை. நம்பிக்கை இழக்க வேண்டாம். நம்பிக்கை இழந்து கண்ணீர் சிந்தாதே. நம்பிக்கை இழந்து விடாதே, நம்பிக்கை இழக்காதே இளவரசி. அச்சம் வேண்டாம், பயத்திலிருந்து விடுபடு. போதும், அல்லாஹ்வின் அருள் உன் மீது படும். கஷ்டமெல்லாம் உன்னை விட்டு விலகும், கலக்கம் தீரும். ஆம் மன்னவா, இந்த பெரியவர் சொன்னால் நடக்கிறது. இவர் நமது புண்பட்ட இளவரசியாரை கொடுமை புரிகின்ற ஹமீராவின் மந்திர வலையிலிருந்து காத்து தருவார். அல்லாவின் அருள் பெற்ற நல்ல இதயம் உள்ளவரே, நீங்கள் எங்கள் கண்ணீரை துடைத்து காப்பாற்றுங்கள். தாங்கள் மனம் வைத்தால் அன்புக்குரிய என் மகளுக்கு இந்த நிலையினை இருக்க மாட்டாது. இருக்க மாட்டாது, அதற்குத்தான் நானும் வந்திருக்கிறேன். மனம் தளராதே. இந்த கூட்டு நிச்சயம் உடைந்து விடுமா? ஆம், உடைய போகிறது. துன்பத்தில் இருந்து நான் விடுபட முடியுமா அப்பா உசூர்? முன் போல் நான் ஆக முடியுமா அம்மை உசூர்? ஆம் மகளே, ஆம். இப்போது எனது மாற்றங்கள் மாறிவிடுமா? ஆம் இளவரசி, முன்பு போலவே நீ மாறிவிடுவாய், நிச்சயம் மாறுவாய். மாற வேண்டும், மாறிவிட்டால் என் தாலி மகிழ்வார், அனைவரும் மகிழ்வார்கள். அல்லாஹ் நல்லவர்களுக்கு நல்லதைத்தான் செய்வார். இதோ பார், பயங்கர மோசக்காரியான அந்த ஹமீராவின் தந்திரங்களை எல்லாம் உடனே செயலிழக்க செய்து அவளை சிந்திக்கவும் வைக்கிறேன். சொன்னதை செய்யும் ஜின்களே, உடனே இந்த கண்ணாடி கூண்டை உடைத்து விடுங்கள். உடையுங்கள் உரு தெரியாமல், உங்கள் தலையால் இதை முட்டி மோதி உடைத்து விடுங்கள். உடைத்து விடுகிறோம் தலைவரே, உடைத்து விடுகிறோம் தலைவரே, தங்கள் கட்டளை. சொல், உடனே சொல். Thank you.
விட்டு. ஆற்றலை காட்டு. அல்லாஹ்வின் அருள் பெற்றவரா, சக்தி உள்ளவரா? பார்த்து கொண்டிருக்க மாட்டேன், பழிக்கும் பழி வாங்குவேன். மிரட்டாதே என்னை, மாயத்தால் ஏமாற்றுபவளே, நீ சைத்தானின் கையாள். புதியவன் நான் அல்லாஹ்வின் தொண்டன். அவர் நினைவு மட்டும்தான் என் மனதில் இருக்கிறது. அவர் பெயரைத்தான் என் நா பேசுகிறது. அவரின் பெருங்கருணை தான் என்னை செயல்படுத்துகிறது. என்னை நீ கொள்வதென்பது முடியாது. உலகத்தின் மோசடி மனிதர்களால் வந்தாட முடியாது என்னை. பெண்ணாக நடந்து கொள், தீய சக்திகளுக்கு இரையாகி அழியப் போகிறாய். பக்கிரியே, அதிகம் பேசாதே, பேசினால் பதிலடி கிடைக்கும். அக்ரப், 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 இந்த முதியவனை அடைத்து விடு இரும்பு கூண்டில். தெரிந்ததா, அமீராவின் ஆற்றல்கள் மோகம் கொண்டவளை துரோகம் செய்ததுதான் இதற்கெல்லாம் காரணம். அல்லாஹ்வை நினைப்பவர்கள் அன்பர்களின் துன்பத்தை நீக்க செயலாற்றுகிறவர்கள். கொடுமைகளுக்கு அஞ்சுவதில்லை, கொடுமைதான் அவர்களுக்கு அஞ்சுகிறது. நன்றாக கேள். பயங்கர சிறையிலிருந்து விடுபடுவேன். அறிவு கட்ட உனது அணுகுமுறைகளை உடைத்தெறிந்து விடுவேன். தையபாவை விடுவிப்பேன். தையபாவுக்கு விடுதலையா? அப்படி நீங்கள் நினைத்தால் அது மட்டும் நடக்காது. எட்டு நாள் முடிந்தால் இவளை காப்பாற்ற யார் இருக்கிறார்கள்? ஏனெனில் தாலிப் முதல் முத்தை எடுக்கிற கதை நடக்காது. அவன் தான் உயிர் பிணங்கள் உள்ள காட்டிலே இவனும் ஒரு பிணமாகி விட்டானே. அப்படி செல்லாதே. அல்லாஹ் அவரை காத்து தருவார். அல்லாஹ் அவரை காத்து தருவார். அப்படி நினைத்து நினைத்து நீதான் சாகிறாய். ஏழாவது நாள் அவனை ஹைவானை இப்ளீஸ் தின்ன காத்திருக்கிறது. ஆம், எட்டு நாள் தான் பாக்கி. தாலிபின் துன்பங்களை தீர்க்க வேண்டும் அல்லா. பாவம் தாலிபை காப்பாற்று. என் தாலிபை காப்பாற்று. என் தாலிபை காப்பாற்று. என் தாலிபை காப்பாற்று. இன்னும் எட்டு நாள் தான் இருக்கிறது. இன்னும் எட்டே நாள் தான் இருக்கிறது. என்ன முடிவு என்று தெரிந்துவிட போகிறது. என் தாலிபை காப்பாற்று. எட்டாவது நாள் தான் தையப்பா வாழ்க்கையில் கடைசி நாள். முத்தை கைப்பற்ற கொடுத்த தவணையில் அதுவே கடைசி நாள். மகாராணி ஹமீரா, கடைசி நாள். பாவம் தாலிப்பின் வாழ்க்கையிலோ நாளைதான் கடைசி நாள். அடுத்த ஏழாம் நாள் மரணத்தின் நாள். அடுத்து வருகின்ற ஏழாவது நாள் தான் தாலிபின் மரண நாள். பழிவாங்க எதிர்பார்த்த என் இனிய இன்ப நாள் சலாக்கியா, மோகத்தால் மயங்கினேன். ஏமாற்றி என்னை அலட்சியப்படுத்தினான். இன்று எப்படி இருக்கிறான் என்று மாயக் கண்ணாடியில் பார்க்கிறேன். கொடுமையின் கைகளிலே துன்பத்து அழுகின்ற அந்த தாலிப் ஹைவானை இப்ளீஸ் ரத்த வெறிப்பிடித்த மிருகத்தின் தீனியாக போகிறார். உனக்கு பெருமகிழ்ச்சி உண்டாகும் ஹமீரா, உன் ஆசை கிணங்க. அற்பன் தாலிப், அற்பன் தாலிப் கொடுமையான அந்த ஹைவானை இப்ளீஸுக்கு உணவாகும் போது கொடுமையான எல்லையை கண்டு அவன் துடிப்பான். மகாராணி ஹமீரா, அப்படி அவன் துடிக்கும் போது அவன் மரண காட்சி மிக கொடுமையானது. உன்னை ஏமாற்றியதற்கு அப்படிப்பட்ட தண்டனையை அவனுக்கு தந்துதான் ஆக வேண்டும். அதை பார்க்கும் போது
அதை பார்க்கும்போது நீ உன் நெஞ்சு சந்தோஷத்தில் விம்மப் போகிறது ஹமீரா, சந்தோஷத்தில் விம்மப் போகிறது. சபாஷ், முடியும் என்பதைத்தான் சொல்லுகிறாய். உன்னை நம்புகிறேன், முழுமனதோடு சொல்லுகிறேன். திட்டத்தை நடத்து சலாக்கியா, செல். தாலிபை மரணத்துக்கு தயார் செய். சொன்னபடி செய்கிறேன் ஹமீரா, சொன்னபடி. அட, அல்லாவை நம்புகிறவனே, உன் பிடிவாதத்திற்கு இதுதான் மருந்து. ஏமாற்றுக்காரன் நீ. இப்போது புரிந்ததா எப்படி எங்கள் திறமை என்று? ஆம், நாளை பொழுது விடிந்தால் நீ இருக்கின்ற நாளின் கடைசி நாள். கடும் பசியில் இருக்கும் ஹைவானே இப்லீஸுக்கு பசி தீர்க்கப் போகிறாய் நீ. சிரிக்காதீர்கள் காவலர்களே, சிந்தியுங்கள். கை நோகும் வரை இவனை அடியுங்கள். காதலுக்காக தன்னை தருகிறான் திமிர் பிடித்த இளைஞன். அடி பட்டு பட்டு அன்பை தேடி கேட்டு கட்டையாக இருக்கின்றான் பாவம். காதல் என்பதே கஷ்டப்படுவதற்கு. அடியுங்கள், அடியுங்கள் கை வலிக்க. பார்க்கிறான் திருடன், போடுங்கள், அடியுங்கள், அடியுங்கள், நன்றாக அடியுங்கள், இன்னும் அடியுங்கள், அடியுங்கள், நன்றாக அடியுங்கள், அடியுங்கள். அடியுங்கள், அடியுங்கள், முடிந்த வரையில் அடியுங்கள். சைத்தானின் அடிமைகளே நிறைவேறக்கட்டும். இறுதி வெற்றி எனக்குத்தான். ஏனென்றால் நான் அல்லாவை நம்புகிறேன், அந்த நம்பிக்கையில் வாழ்கிறேன். எங்கோ இருக்கும் அல்லாவை கூப்பிடாதே. இப்போது அல்லாவாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. ஏனெனில் நீ இங்கிருந்து தப்பவே முடியாது. உனக்கு துணையான அந்த அருள் பெற்ற வாள் சீமாதேவ் லீமாதேவால் கண்டெடுக்கப்பட்டு இன்னும் சில நொடிகளில் மகாராணி ஹமீராவின் கைப்பிடியில் வர இருக்கிறது. மானங்கட்டு கேடுகட்ட பெண் பிறவியே, நான் உறுதியாக நம்புகிறேன். என் அல்லாவின் பெயரால் எனக்கு உதவி தயாராகி கொண்டிருக்கிறது. மரணம் தான் தயாராகிறது இளவரசர் ஜலால் தாலிப், மரணம் தான் தயாராகிறது. என் பிடியில் இருக்கும் உன்னை விடுவிக்க யார் வரப்போகிறார்கள்? கற்பனை கனவு, மாயலோகத்தின் இளவரசி சீமாதேவ் லீமாதேவியின் பிடியில் இருந்து தப்ப முடியாது. அதேதான் உன் அற்புத வாளுக்கும் கதி. இதுதான் அந்த அருள் பெற்ற வீரவாள். பார் லீமாதேவ், நம் திட்டம் நிறைவேறப் போகிறது. அது அது அந்த வாள்தான் உன்னை இரு துண்டமாக வெட்டி வேறாக்கி போட்டது தம்பி. அதுதான் உன் தலையும் வெட்டியது. இனிமேல் இனிமேல் அதுதான் நடக்காது. அது யார் தலையையும் வெட்டாது, இனி வெட்டாது. மகாராணி ஹமீரா நமக்கு அளவிட முடியாத ஆற்றலை தந்திருக்கிறாள். நாம் பெற்ற ஆற்றலை காட்ட வேண்டும். அந்த வாளின் மீது ஹமீரா தந்த மந்திர சக்தியை ஏவி விட்டு விளையாட வேண்டும். அதன் பின் அந்த வாளை ஹமீராவிடம் எடுத்து சென்றால் பார்லிமாதேவ் வா, போகலாம். அந்த அருள் பெற்ற வாளை எடுத்து செல்வோம். சிமதேவ் வா தம்பி. Oh!
அடிமைகளே இங்கு வாருங்கள். காத்தே, மழையே, சூறாவளியே, இப்போதே வாருங்கள். இரும்பான எங்கள் உடலிலே செயல்படுங்கள். காற்றே, புயலே, சிவாதே, சிவாதே. அந்த வாள் எங்கே? எனக்கும் புரியவில்லை. வாள் எங்கே? கடைசியில் அந்த வாள் கை கொடுத்ததா?